இல்லம் தேடி மறைக்கல்வியின் அடுத்த அத்தியாயம் இது. இந்த மறைக்கல்வி காணொளியில் நான் கூறியிருப்பது பாவ சங்கீர்த்தனம், அதாவது ஒப்புரவு அருட்சாதனம். ஒப்புரவு அருட்சாதனம் என்பது திருச்சபையில் மிகவும் சிக்கலை ஏற்படுத்திய ஒரு திருவருட்சாதனம். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது ஞான உபதேசம் என்ற ஒரு வகுப்பு இருக்கும், இப்பொழுது மறைக்கல்வி என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஞான உபதேசம் என்று சொல்வார்கள். ஞாயிறு மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கும், ஒரு அருள்பொழியாளர் தான் அதை நடத்துவார். அப்பொழுது பாவ சங்கீர்த்தனத்தை பற்றி நிறைய சொல்வார் அவர். அப்போது நாங்கள் பங்கு சாமியார்கிட்ட பாவ சங்கீர்த்தனம்னு சொல்லுவாங்க, நாங்கள் அப்படியே தப்பிச்சு ஓடிடுவோம். என்னென்னா நம்ம பங்கு சாமியாரே நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வெட்கமாக இருக்கும். ஆனால் அதன் உண்மையான கருத்து பெரியவனாகும் போது எனக்கு தெரிந்தது. அந்த பாவசங்கீர்த்தன தொட்டியில் அமர்ந்திருப்பவர் கடவுளின் பிரதிநிதி. அவருக்கு நேரடியாக கடவுளிடம் நமக்கு பாவமணி வாங்கி தரும் ஒரு அருட்சாதனம் அவர் பெற்றிருக்கிறார் என்பது பின்னாடி தான் தெரியும். அப்போது நாங்கள் பாவசங்கீர்த்தனம்னு சொன்னால் ஓடிடுவோம். அப்போ ஒரு தடவை ஒரு வெள்ளக்கார சாமியார் வந்திருந்தார். அன்றைக்கி பூசைக்கு சாயந்தரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர பூசைக்கு அவர் வந்திருந்தார். அப்போது ஃபாதர் இப்போ பேசி பாசிங் சொல்லி எல்லாம் பேர் அவர்கிட்ட பாசிங் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, வெள்ளக்கார சாமியார் நம்மளை பற்றி ஒன்றும் அவருக்கு தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் வந்து ஃபாதர்கிட்டலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பாவசிங் தினம் பண்ண போய் ஒரு வயசு வரிசையாக ஒரு 10 பேர் நின்றுருப்போம். அப்போது முதல்ல ஒரு பையன் போனான். போயிட்டு அவர்கிட்ட நான் சொல்வது ஒரு சின்ன அனுபவம், ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு அனுபவம். இது சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ வந்து அந்த பையன் வந்து போய் பாசனம் தொட்டிலே பாசனம் பண்ணான். இப்போ எந்திரிச்சு வந்து அவருக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போய் குட்டிக்காரனை போட்டான். குட்டி என்னடா எங்களுக்கு ஆச்சரியம் போச்சு, என்னடா ஏன்னா பாசனம் பண்ணிட்டு போய் குட்டிக்காரனை போடுறானே அப்படின்னு சொல்லி திரும்ப வந்தேன். திரும்ப என்னமோ குசு குசுன்னு அவர்கிட்ட பேசுனேன். போயிட்டு போக சொல்லிட்டாரு. அப்போது என்னடா பின்னாடி இருக்கப்புறம் என்னடா நம்மளை எதோ வேறு எதுவும் செய்ய சொல்லுவார், குட்டிக்கட்டம் போகிறதுக்கு வேறு எதாவது சுற்ற சொல்லுவாரா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டான். அப்போ வந்து அந்த ஃபாதர் வந்து என்ன கேட்டிருக்காரு, நான் அந்த பையனை அப்புறமேல் கூப்பிட்டு கேட்டோம். கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து குட்டிக்கண்ணம் போடுறது எங்கள் அம்மாவுக்கு இப்போ குட்டிக்கண்ணம் போகும்போது இப்போ அப்படி வேணாடா வேணாடா அதெல்லாம் தப்புடான்னு சொல்லுவோம். நான் அது ஒரு பாவம் நினச்சிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு வந்து குட்டிக்கண்ணன்னா என்னன்னு தெரில, அதனால் என் குட்டிக்கண்ணம்னா என்னன்னு கேட்டார். நான் எனக்கு சொல்ல தெரில, அப்போ நீ அதை பண்ணி காமி அப்படின்னு சொன்னார். அதான்டா போய் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா. அப்போ வந்து பாவம் என்பது என்ன என்று தெரியாமலே நாம் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் எல்லாமே தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. எதை செஞ்சாலும் ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்கும். கொலைய கூட இன்றைக்கி தப்பு இல்லை, அவன் அடிக்க வந்தேன் அவனை குத்தினே செத்துட்டான் அப்படின்னு. கொலை செய்வது ஒரு பெரும் பாவம், 10 கட்டளைகள் இருக்குது. இப்போ பாவ சிங்கித்தனம்னா அதுக்கு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அதை சொல்லணும், எப்படி அதை அதுக்கு நம்ம பாவம் இப்போ பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு விசித்திரமான, நம்ப முடியாத, ஆனால் விசுவாசத்தால் மட்டுமே அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. திருச்சபை 2-3 படிநிலைகளாக அதை காட்டுகிறது. முதலில் வந்து அந்த பாவசங்கீர்த்தன தொட்டியில் அமர்ந்திருப்பவர் கடவுளின் பிரதிநிதி என்று நான் நினைக்க வேண்டும். அவர் பங்குசாமியார் கிடையாது, அவர் நமக்கு நெருக்கமானவர் யாருமே இல்லை, அவர் கடவுளின் பிரதிநிதி அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் கடவுளிடமிருந்து நமக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தருவார் என்று முதலில் நம்ப வேண்டும். நம்பினால்தான் அந்த பாவ சிங்கத்தனம் பலிக்கும். ரெண்டாவதாக, நாம் அந்த திருவுற்சாதனத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்னதாக சிறுவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி நமது பாவங்களை எண்ணி பார்க்க வேண்டும். ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் செஞ்ச பாவத்தை கூட நம்மளால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. அது பாவம்னு நினச்சிக்கல, நம்ம வந்து பாவம்னே அதை நினைக்க மாட்டோம். அதனால் நம்ம அந்த ஒரு குறைந்தது ஒரு மணி நேரமாவது நம் பாவங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதுதான் திருச்சபை சொல்கிற முதல் விஷயம். நம்ம பாவ சிங்கத்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாவத்தை நினச்சி பார்க்கணும், என்னென்ன பாவம் சொல்லி நமக்கு என்ன, அப்போ தான் நம்ம மன்னிப்பு கேட்க முடியும். என்ன பாவம் செஞ்சோன்னு தெரிஞ்சால் தானே நம்ம மன்னிப்பு கேட்க முடியும்.
அதனால் ஒரு மணி நேரமாவது நாம் பாவ சிங்கத்தனம் செய்வதற்கு முன்பதாக பாவங்களை நினைத்து பார்க்க வேண்டும். சிறுவர்களுக்கு நம்ம சொல்லிடுவோம், அவங்க வந்து சொல்லுவாங்க அம்மா அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன் அப்படி பொதுவான பாவங்களை சொல்லக்கூடாது. நம் மனதில் நாம் செய்த பாவங்கள் என்ன, அதாவது இறைவனுக்கு எதிராக இருக்க வேண்டும் அல்லது மனிதருக்கு எதிராக இருக்க வேண்டும், இது ரெண்டுமே நாம் சிறப்பாவம்தான். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது இறைவனுக்கு எதிராகவோ மனிதனுக்கு எதிராகவோ இருந்தால் அது பாவம்தான். ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும்தான் மன்னிப்பு கிடையாது. பரிசுத்த ஆவிக்கு எதிராக நாம் எந்த பாவம் செய்தாலும் அதற்கு மன்னிப்பு கிடையாது, நாம் வருந்தி கொண்டே தான் இருக்க வேண்டும். எனவே நம் பாவங்களை முதலில் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்துவிட்டு அதற்காக மனம் வருந்தி உறுதியாக இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற மனநிலையோடு குருவானவர் அருட்பொழியாளரின் பாவசிங்கிந்திர தொட்டிக்கு அருகில் சென்று நமது பாவங்களை சொல்ல வேண்டும். அப்படி பாவங்களை சொல்லும்போது பல விஷயங்களை மறந்துடுவோம், நிறையா பாவங்கள் சொல்லுவோம், நிறையா விஷயங்களை மறந்துடுவோம். அங்கே போய் ஒரு பதட்டத்தில் புன்னொரு சின்னொருத்தட்ட நம்ம போய் இந்த விஷயத்தை சொல்கிறதா அப்படின்னு பயந்துருப்போம். முக்கியமாக நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிரான பாவங்களை சொல்லியே ஆக வேண்டும். இந்த திருவருட்சாதனத்தில், அதாவது ஒப்புரவு திருவருட்சாதனத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது ஒரு மனோ தத்துவம். என்னவென்றால், நாம் ஒருவரிடம் ஒருவருக்கு எதிராக நாம் பாவம் செய்து விட்டோம், அவரிடம் போய் மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார். அவர் நம்மை நாம் மன்னிப்பு கேட்பதை உணர்ந்து அவர் அதை மன்னித்து விடுகிறார். அப்பொழுது நம் மனது ஒரு லேசாகி விடுகிறது. நமது பாவம் பரவாயில்ல, நம்ம சொன்னோம், அவர் மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது. இதே உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தைத்தான் திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. நாம் ஒருவருக்கு எதிரான பாவத்தை எல்லோர் முன்னிலையிலும், அதாவது பொதுவாக வந்து திருப்பலியில் வந்து திருப்பலிக்கு முன்னாடி ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபாதர் வந்து பாவசிங்கிற தொட்டியில் உட்காருவார். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் நிறைய பேர் இருப்பாங்க அந்த திருப்பலிக்கு முன்னதாக. அப்போது அனைவர் முன்னிலையிலும் நாம் பாவி என்று ஒத்துக்கொண்டு நான் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்று உணர்ந்து கொண்டு நாம் அந்த பாவசிங்கத்தின தொட்டியில் போய் முழங்காலிடுகிறோம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், நான் பாவி, நான் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று எல்லார் முன்னாலிலும் நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறோம். இதிலே நமக்கு பாதி பாவம் மறைந்து விடுகிறது. காரணம் என்றால், சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே மனிதர்கள். கடவுளுக்கு எதிரான பாவத்தையும் சொல்லப்போகிறோம், மனிதர்களுக்கு எதிரான பாவத்தை நாம் மனிதர்கள் அமர்ந்திருக்கும் போதே நாம் ஒத்துக்கொள்கிறோம். நான் பாவி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று மனிதர்களிடமும் கேட்கிறோம், இறைவனிடமும் கேட்கிறோம். இது ஒரு முக்கியமான கருத்து. ஒப்புரவு அரிச்சாதனத்தில் இது ஒரு முக்கியமான கருத்து. மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் இறைவனின் முன்னிலையிலும் நாம் பாவத்திற்காக மண்டியிடுகிறோம். அப்பொழுது நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஃபாதர் வந்து நம்மகிட்ட ஒரு அறிவுரை சொல்லுவார், இனிமேல் இது மாதிரி செய்யாத, இதெல்லாம் தப்பு, இது இப்படிலாம் பின்னாடி வந்து நிறைய பிரச்சனை வரும், அதனால் நீ வந்து மனிதனுக்கு எதிராகவோ கடவுளுக்கு எதிராகவோ எந்த பாவத்தையும் செய்யாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி உடனே அருட்பணியாளர் ஒரு குறிப்பிட்ட ஜபத்தை சொல்ல சொல்லுவார். நாம் போய் சொல்லிவிட்டு வந்து விடுகிறோம். அந்த ஜபத்தினால் மட்டும் நமது பாவம் தீருவதில்லை. எல்லோர் முன்னிலையிலும் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறோம், கடவுள் முன்னிலையிலும் ஒத்துக்கொள்கிறோம், அதுக்கு மனம் மறந்துகிறோம், இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறோம். எனவே நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இது திருச்சபை ஏற்படுத்திய ஒரு கோட்பாடு. இது ரொம்ப உளவியல் ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் எல்லாமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக இது வந்து பல விஷயங்களை ஆராய்ந்து பல கூட்டங்களை போட்டு பலரது கருத்தை கேட்டு பிறகுதான் திருச்சபை இதை இந்த ஒரு ஒப்புரவு அரிச்சாதனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இதில் நாம் வந்து அடிக்கடி பங்கு கொள்ள வேண்டும். நம் பாவங்களுக்காக நாம் மனம் வருந்துவது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை இறைவனிடம் சொல்லுவது அதனினும் முக்கியமானது. அது மனிதர்கள் முன்னால் ஒத்துக்கொள்வது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு காரியம். இவை அனைத்தும் சேர்ந்து இந்த திருவருட்சாதனமாக மாறுகிறது. இதை நாம் அனுதினமும் செய்தால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படும்.
நாம் இன்னும் கடவுளுக்கு நெருக்கமான இடத்திற்கு போவோம். நன்றி, வணக்கம்.